வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்தியமுறையினுடைய காய்கறி வைத்திய குறிப்பு. அனைத்து மெகா டிவி நேயர் அன்பர்களுக்கும் மீண்டும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமான பங்கு அது வந்து இந்த சுகர் சர்க்கரையினுடைய அளவை எப்படி அது கட்டுப்படுத்துது, அதற்கு பாதகமாகவும் அதுக்கு சாதகமாகவும் எப்படி அதை வந்து நம்ம பராமரிக்கும், இது மாதிரி விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதற்கு முந்து வந்து மூணு தலைப்பு பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து உடம்பில் இருக்கக்கூடிய நச்சை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம், அப்படி அதனுடைய செயல்பாடுகள் பாதிக்கிறப்ப கிட்னி என்ன பிரச்சனை வரும், அதே மாதிரி காரத்தன்மை புளிப்புத்தன்மை சமன்பாட்டுக்கு கிட்னியினுடைய பங்கு, அப்புறம் இரத்த அழுத்தத்தை வந்து எப்படி கிட்னி வந்து சீர்படுத்துது, இப்படி பார்த்தோம். இதில் இப்போ நான்காவது பகுதியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உடம்பினுடைய சர்க்கரை அளவு. இந்த சர்க்கரை அளவு அதிகப்படியாக ஆகி அதிகப்படியான நிலைக்கு போனதுனால சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். சுகர் ஜாஸ்தியாகிடுச்சு, ப்ரெஷர் ஜாஸ்தியாகி கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, சுகர் ஜாஸ்தியாகியும் கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னங்க, எல்லாமே ஜாஸ்தியன்னா ஃபெயிலியர் ஆகுமானா? ஆமாம். நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தைய பதிவில் சொல்லியிருக்கிறோம், எல்லா சுவையும் அளவுக்கு மீறும் பொழுது அது கிட்னியை பாதிக்கும், இயல்பான சுவையிலிருந்து மாறுபடும் பொழுது நிச்சயம் கிட்னியை பாதிக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி இது சுவை மட்டுமல்ல, நம்ம சாப்பிட்ட உணவினுடைய தன்மை கூட சரியாக உறிஞ்சப்படலை அப்படின்னா அதுவும் கிட்னியை பாதிக்கும். இதுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த உப்புக்கும் இந்த சுவைக்கான இந்த இனிப்புக்குமே ரெண்டுமே ஒரு நல்ல கரைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. உப்பு வந்து அரிச்சு எடுத்துரும், இனிப்பு வந்து கரைச்சிரும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு அடுத்த நிலைக்கு அந்த பொருளை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வந்து ரெண்டுத்துக்குமே இருக்குது. உப்பு ஒரு மாதிரி கொண்டு போகும், இனிப்பு ஒரு மாதிரி கொண்டு போகும். அப்போ அதிகப்படியான இனிப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, உடம்பில் இருக்கக்கூடிய திசுக்களை மிகவும் தேய்மானத்துக்கு உள்ளாக்கும். அப்போ அந்த திசுக்கள் வந்து பாதிக்கப்பட்டு செயல்பாடும் குறைஞ்சிரும். இனிப்பு சேர 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 அதில் ஒரு விதமான ஒரு அழுத்தம் கூட நம்ம வந்து ஏற்படுத்தும். அழுத்தம் காரணமாக திசுக்கள் வந்து பெரிதாகும், ஹைப்பர் ட்ராபி அப்படின்னா ஒன்றும் பெருசாகிறது அல்லது சுருங்கிறது. இந்த எல்லா விஷயமும் பார்த்தா உரு குலைதல், நிலை குலைதல், இந்த மாதிரி தன்மையை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா நம்மளுடைய இனிப்பு சுவையை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணணும். பொதுவாக இனிப்பு சுவையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நம்ம உழைக்கணும், இந்த கை கால் வேலை செய்யணும், சுருக்கமாக அதுதான். ஏன் இனிப்பு சுவை வந்து அதை தான் வந்து பாதிக்கு ஏற்படுத்துது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவு ஒவ்வொரு செல்லும் வந்து உட்கிரகிக்கணும். அப்படி கிரகிக்கப்பெற்றால் இயல்பாகவே தானாகவே வந்து அந்த உறுப்புகள் வந்து ஒரு செயல்பாட்டில் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். அல்லது கிரகிக்க முடியாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உறுப்பும் செயல்படாதனால, அதாவது தொடர்ச்சியாக அது வந்து கை கால் வேலை செய்யாதனால சோர்வு நிலை ஏற்படும். ஒரு பொருள் வந்து செயல்படணும் இல்லையா, செயல்படாமல் சும்மா வச்சுருந்தா மந்தத்தன்மை ஏற்படுத்தும், செல்லு வந்து கொஞ்சமாக அதனுடைய பலத்தை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும், அல்லது கழிவுகள் அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும். ஒன்றோ பலம் குறையணும் அல்லது கழிவு சேரும், இல்லை ரெண்டுமே நடக்கலாம். இப்படி ஆகி கடைசியில் அந்த இறுதியில் வந்து அந்த உறுப்பானது மொற்றமாகவே வந்து அது செயல்படாத நிலையும் ஏற்படுது. இதில் கிட்னியும் ஒன்று, சிறுநீரகம் ஒன்று, இது மாதிரி எந்த உறுப்புக்கும் பாதிப்பு வரலாம், கிட்னிக்கும் இதே மாதிரி பாதிப்பு வரலாம். ஒவ்வொரு உறுப்புக்குமே இதே நிலை வந்து ஏற்படும், ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த வரிசையில் நம்ம வந்து சிறுநீரகத்தை பார்க்குறோம். ஸோ சிறுநீரகமும் என்ன பண்ணுதுன்னா, இந்த அதிகப்படியாக சர்க்கரை கலந்த இரத்தத்தை அது உள்ளே கொண்டு போய் வெளில வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, அதனுடைய செயல்பாடுகளும் சில சமயம் பாதிக்கப்படும். ஸோ இனிப்புங்கிறது ஒரு இயல்பானதாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவானது சாப்பிட்ட பிறகு இருக்குது பார்த்திங்களா, அது கூட அது கட்டுப்பாடாக ஒரு நிலையாக அது உடம்பில் ஏறணும் அப்படின்னா அதுக்கு வந்து நார்ச்சத்து தேவை. நார்ச்சத்து ரொம்ப குறைவாக இருந்து அல்லது அந்த மாதிரி உணவை சாப்பிட்றப்போ உடம்பில் வேகமாக இனிப்பு சத்து ஏறும், அதே நார்ச்சத்து அதிகமாக எடுக்கிறப்போ அப்படி ஏறாது.
அப்போது இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் அந்த உடம்புடைய சுகர் சக்கரை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு சீரானதாக தான் நம்ம வந்து கொண்டு போகணும். சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி அரிசினால் வர அரிசி பாதிப்பு இல்லை, அரிசி வந்து இப்படி பாலிஷ் பண்ணி சாப்பிட்றதுனால என்னாகுதுங்க வேகமாக வந்து சுகர் கூடுது. பொதுவாக வந்து இந்த நார்ச்சத்து இல்லாமல் நம்ம சாப்பிட்றது ஒரு பழக்கமாகவும் ஒரு புதுவிதமான ஒரு நாகரீகம்னு நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். அப்போது அது தவிர்க்கிறதுனால எவ்வளோ பெரிய பின் விளைவுகள் நமக்கு இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ உளுந்து எடுத்துக்கோம், உளுந்தோடைய கலர் என்ன, கருப்பு. சரி, அப்போ அந்த உளுந்து அரைச்சா எப்படி இருக்கும், கருப்பு கலராக தான் இருக்கும். அதில் நீங்கள் தோசை மாவு பண்ணி தோசை ஊற்றுனா தோசை கருப்பாக தானே இருக்கும். சரி, கருப்பாக இருக்கிற தோசை ஏன் விலையாகணும், தோசைனா கருப்பாக தான் இருக்கணும், நாம் ஏன் அதை வெள்ளை தோசையாக மாற்றணும். அப்போ கருப்பு உளுந்துலேருந்து கருப்பான தோசை தான் வரும், இந்த வெள்ளையாக மாற்றின அந்த அதிபுத்திசாலி யாருன்னு தெரியல. அப்போ நீங்கள் அந்த மாதிரி கருப்பு உளுந்த அந்த தோலோடவே நீங்கள் அரைச்சி ஊற்றி பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த தோசையை வந்து தோசைக்கல்லில் ஒட்டாது, அது தானாக அழகாக வெளியில் வரும். நீங்கள் எவ்வளோ நேரம் தோசைக்கல்லில் வச்சாலும் அது போய் ஒட்டிட்டு கஷ்டப்பட நீங்கள் எடுக்க தேவையில்லை, அது தானாகவே வந்து எப்படி தாமரை மலர் வந்து தண்ணியிலேருந்து பிரிகிற மாதிரி அப்படி அழகாக வருது, தோசை வருது. இதை நம்ம பண்ணுறப்போ அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஃபைபர் இல்லாதப்போ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றுனா தோசை வந்து ஒட்டிக்கும், கல்லில் ஒட்டிக்கும். இது வந்து நான் நடைமுறையில் சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீங்களே இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கருப்பு உளுந்தில் தோசைமாவை அரைச்சி பாருங்கள், இட்லி வச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு, சுவையும் நல்லாயிருக்கு. அது கருப்பாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அதை நம்ம வந்து தோசை சொல்லக்கூடாது. மேலும் பல வீடியோக்களை பார்க்க மெகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.